விஷன் கேயா நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. வணக்கம் வணக்கம். என்ன தடுமாறி கொண்டு வாருங்க, இனிய காலை வணக்கம் அண்ணா, சந்தோஷமா சந்திக்கிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வோம் வழக்கு தாக்கல் செய்யறதுல இந்த பிரயோசனம் இல்லையா எனக்கு தோணும். பிரிசையா கொஞ்சம் கொந்தளிச்சுதான் இருக்கிறார். அதே மாதிரி கபரக்கலை தோட்டத்தில் பேரிய மண் சரிவு, 40 வீடுகள் பெரும் பாதிப்பு, 212 பேர் பாடசாலையில் தஞ்சம் என்கின்ற சோகமான செய்தி வந்திருக்கேன். இது நேற்று தினம் நீங்களும் சொல்லியிருந்தீங்கண்ணா, இந்த பண்டாரவள பூடாங்களே இருக்குதானா கபரகல தோட்டத்தில். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் 9 மணி அளவில் பயிரிய மண் சரிவு அனுசத்தில் 2 தொடர் குடியிருப்பு தொகுதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா 40 வீடுகள் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல 62 குடும்பங்களை சேர்ந்த 212 பேர் நிற்கதையாகி பாடசாலையில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். எனவே விரைந்த அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், நிவாரணங்களை வழங்க வேண்டும், அந்த மக்களுக்கு உடனடியாக விரைந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ன. அந்த இடங்களில் இருக்கிற அதை சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ஜனாதிபதி கவனத்தை கொண்டு வாங்கும், கொண்டது நீங்கள் தான் முன்னுக்கு நின்று இதற்கான உடனே நிவாரணத்தை வழங்க வேண்டும், வீடுகளையும் கட்டி கொடுங்கோ என்ன. பாவம் எங்கட மக்கள், இது வந்து காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான் என்னென்ன. மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், அதே மாதிரி இப்படியான பிரச்சனைகள் எங்கட மலைய மக்கள் தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு வராங்க. உடனடியாக விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு உடனடியாக உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒரு நிமிஷமும் இதுல நீங்க தாமதிக்க கூடாது. உடனடியாக முதலமைச்சர்கள் இருக்கிற நிதிகளை கொண்டு வந்து உடனடியாக மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்க கேட்டுக்கொள்ளுகிறோம், சரியா. அதே மாதிரி என்ன, இலங்கைக்கான உதவி செயற்திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் தீர்மானம் இன்று அறிவிப்பாங்கண்ணா. பிரிண்ட் பிந்தி போயிருக்குன்னா கிடைச்சிட்டு அறிவிச்சிட்டாங்க, சரியா. அதை நாங்க மேற்கொண்டு பார்க்க தேவையில்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு விஜயதாசா அலிசப்ரி இன்று விஜயமாமண்ணா. தென்னாப்பிரிக்காவுக்கு போரிட வேண்டாம், ஆக நீங்களும் போயிட்டு விஷயங்களை முடிச்சுக்கொண்டு வாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் இல்லையா. உள்ளூராட்சி தேர்தலை பிற்போடுமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனின் செயலாளர் கேரிய வசம் கூறுகிற செய்தி வந்திருக்கேண்ணா. அதே மாதிரி என்ன, ஜனாதிபதியுடன் தொழிற்சங்கத்தினர் இன்று தீர்க்கமான பேச்சுவார்த்தையாமண்ணா. நில அதிர்வு தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டாம், பேராதரை பல்கலைக்கழக புகற்பவியல் துறை தலைவர் சொன்ன செய்தி வந்திருக்கேண்ணா. அச்சம் கொள்ள வேணாம் என்று சொல்லி போட்டு இப்படியான சிறு சிறு சம்பவங்கள் நடக்கும், அதனால மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மாகாண சபை தேர்தலை தாமதமின்றி நடத்த வேண்டும்,
அதே மாதிரி தமிழரசு கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் ஏகப்படுவதாக தீர்மானம் வேண்டுமா? சொல்லியிருக்கேன் அண்ணன் மேர், ஐயா மேர், அண்ணன் மேர், மாகாண சபை தேர்தலை தாமதமின்றி நடத்த வேண்டுமா? சரியா அண்ணா, அப்படி நடத்தி அவையில் தான் ஒரு ஐயாவும் முன்ன குழந்தவையில் முதலமைச்சரா குழந்த மனுஷன் மிஞ்சின காசெல்லாம் நிறைய மிஞ்சினது, வேலை திட்டங்கள் நிறைய நடக்கவில்லை. அவர் நியமிச்ச அமைச்சர் மார்களுக்கு தண்டனைகளும் அதே மாதிரி கோர்ஸுக்கெல்லாம் போய் அதே மாதிரி இழுபறையில கிடந்தது. மக்களுக்கு ஒன்றும் நடக்கல. விளங்குது, இவையல்ற அரசுல இவையல்ற ஆட்சி போட மாதிரி இவையல்ற இருக்கைகளுக்காகவும் இவையல்ற சுகபோகங்களுக்காகவும் இவைகளுக்கு பின்னால அந்த அரசியல் சார்பு கதைச்சி தெரியாக்களுக்கு அமைச்சு பதவிகளும் அதுகளையும் வேண்டி கொடுத்து மக்களை ஏமாற்றது ஒழிய மக்களுக்கு ஒன்றும் இவையலால இல்லைன்னா டக்ளஸ் சொல்ற மாதிரி நான் கதைக்கிறேன்னா அவர் இப்படிதான் சிலவுல கதைப்பேன். அப்ப மக்களுக்கு ஒண்ணும் இல்லன்னா சரியா? ஆனா அந்த தேர்தல்களே தடையின்றி தங்கு தடையின்றி டைமுக்கு டைம் நேரத்துக்கு நேரம் நடத்தி வச்சு தாங்கள் வந்து தங்கள கட்சி ஆதரவாளர் வந்து எல்லாம் சோபங்களை அனுபவிப்போம் இல்லையா? மக்களுக்கு ஒண்ணும் இல்ல விளங்குதோ? அப்ப அதே மாகாண சபை தேர்தல் தாமதம் நடத்த வேண்டும் சொல்லி இருக்காங்களா? அடுத்த காலங்களில் முதலமைச்சரா இருந்தது தமிழரசு கட்சி, இப்ப அவர் வேற இவங்க வேற எல்லாம் பிளந்து போய் கிடக்குறாங்க தமிழ் கட்சிகள். சரி, மைக் உடைச்சிடாதீங்க. சரி, ஓகே, கோபத்துக்கு இப்படிதான் கலைக்க வேண்டியிருக்கு. எரிபொருள் மின் கட்டணத்தை குறைக்க முடியும், சம்பிக்கிறவக்க நம்பிக்கையா மண்ணா? குறையுங்க, குறையுங்க, நல்லா குறையுங்க. போட்டோட விலை குறைக்க போறாங்களா மண்ணா? இந்த மின் கட்டணம், மின் கட்டணம் வருது, போட்டோ மின் கட்டணத்தை ஓட்டோ கட்டணத்தை 120 ரூபாயில இருந்து 100 ரூபா குறைக்க போறாங்களா? 1000 ரூபாய் கட்டணம். ஆனா இப்ப எல்லா இடங்களையும் 1000 ரூபாய் கட்டணம், 120 ரூபா தான் இருக்கு. சில இடங்கள்ல 100 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. நான் பெரும்பாலுமான ஓட்டோக்கள் 100 ரூபா தான், ஆனா 120 ரூபாயும் இருக்குன்னா சரிக்கணும். அது தவிர இந்த ஆமர்சியில் இருக்கிற ஓட்டோக்காரரை பற்றி நீங்களும் கதைக்கணும். இந்த பஸ்ல வந்து இறங்குற நம்மட படக்கில இருந்து வாராக்கள் எல்லாம் இங்கே வந்து ஓட்டணும். நித்திர தொகுதி இதுல இருக்கிறத்துல போறதுக்கு 300 ரூபா 400 ரூபான்னு ஒரு மாஃபியா கும்பல் உண்டு இயங்குதுண்ணா. அது மீடியாட வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இனிமேல் முதலீடு செய்ய மாட்டோம், கடன் மூலச் செலுத்துகை ஆற்றலை அடைந்து கொள்வதிலே விசேட கவனம் என்கிறார் அலிசா பிரியாமன். வருமான மீட்டாத திட்டங்களை இனிமேல் முதலீடு செய்ய மாட்டோம் படிச்சுட்டோம் என்னன்னா, படிச்சு சொல்லுவாங்க பழம் வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒன்று அதே மாதிரி படிச்சுட்டு படிச்சா போதும். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் இலக்கம் திசாத் நாயக்கா கூறுகிறாராம். சரியா, திசாத் நாயக்கா கூறுகிறாரு ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுடைய இலக்கம் என்னையா? அவங்க முன்னாள் தலைவர் தானே, பேசுங்க அவரோட போயிட்டு பேசி போட்டு என்னென்று கேளுங்களே. என்ன முன்ன அவரோட தானே இருந்த நீங்கள் எல்லாரும். சரியா, தினக்குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்போம். பிரதான தலைப்பு செய்தி, மாகாண சபைகளும் இல்லை உள்ளூராட்சி சபைகளும் இல்லை, அதிகார பரவலாக்கம் பறிபோகின்றது, ஜனநாயகத்தை மதிக்கும் அவராலும் இந்த நிலைமை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுஜன பெருமுன செயலாளர் சொன்ன செய்தி வந்திருக்கேன். பொதுஜன பெருமுன செயலாளர் தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறான். மாகாண சபைகளும் சபைகளும் இல்லை உள்ளூராட்சி சபைகளும் இல்லை, அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அப்ப தேர்தல் நடத்துங்க ஒருடாப்பா. ஏனடாப்பா இப்படி சொல்றீங்க? என்ன உயர்நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்களை பாராளுமன்றத்துக்கு அழைக்க முடியுமா? சட்டத்தை நாடுவோம் என்கிறார் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் ஐயா. வந்து கொஞ்சம் இதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கிறார் பேராசிரியர் தானே. என்ன அப்ப இதுல முழு மூச்சா நிக்கிறார் கடவுளை? மனுஷனுக்கு என்ன நடக்க போதோ தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அரசுக்கு ஒரு வார கால அவகாசமாம், சர்வதேசத்திலும் செல்வோம் கல்வி அமைச்சின் செயலாளர் சொன்ன செய்தி வந்திருக்கா? யாழ் வலயத்துக்கு உட்பட்ட சிங்கள மகாவித்தியாலயம் ராணுவத்துக்கு கையளிக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை வடமாகாண கல்வி அமைச்சு மறுத்திருக்கிறதா? புதிதாக நியமிக்கப்பட்ட வடமாகாண கல்வியோட செயலாளர் இருக்கிறாரு தானே, அவர் வந்து சொன்ன செய்தி வந்திருக்கா? அப்ப பாப்போம், அதையும் விட்டுறாது. என்னதான் இருந்தாலும் விடக்கூடாது. அருளம்பலம் உமா மகேஸ்வரன் அவர் சொன்ன செய்தி வந்திருக்கா? சரி, எப்போது தேர்தல்? இந்த வாரம் தெரியுமா? எப்போது தேர்தல்? இந்த வாரம் தெரியுமா? எப்போது தேர்தல்? இந்த வாரம் தெரியுமா? இப்படியே சொல்லிட்டு போ. அரசு ஊழியர்களுக்கு தீர்வு என்ன? உள்ளராட்சி மன்ற தேர்தல் தொடர்ந்து ஒத்துவைக்கப்பட்டதுனால அவர் நிறைய பேர் அரசு ஊழியர்கள் தேர்தல் குதிச்சவே இல்லை. ஓமோமோ, அப்ப அவைகளுக்கு என்ன இதன்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன தீர்வு?
ரூபாவின் பருவதி அதிகரிப்பு, மின் கட்டணத்தை குறைக்க முடியும். இதுலயும் வந்திருக்க அந்த செய்தி. பாடசாலைகளில் 95,000 சிறார்களுக்கு சத்துணவு, அமெரிக்க நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பம். சந்தோஷம், வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இப்ப ஒரே இடங்களையா இருக்கா, நேற்று வைத்தியசாலைகள் நுரம்பி வளைஞ்சதாமன்னு சொல்லி இருந்தவர். அள்ளி கொண்டு வந்திருந்தாங்களா நுரம்பிய பேர். கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசம் தானே, அதனால சிக்கல்கள் இருக்குதான். நடந்து கொள்ளுங்க. டெலிகாமின் பங்குகளை விற்க அமைச்சரவை அனுமதி என்கிட்ட சரி வந்திருக்கு. வடக்கு கடற்பரப்பு இந்திய மீனவர்களுக்கு குத்தகையா, எதிர்த்தரப்பு தெரிவித்து 23rd மென்னாரில் போராட்டமா. மென்னாரில் நான் ஜனாதிபதியாக பதவி வாய்த்த போது கொஞ்சம் பொறுங்கண்ணா, பேரளிமன்ற போதும் கொஞ்சம் போய் இதுகளையும் பார்த்து மக்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுங்க. முல்லைத்தீவில் இன்னொரு நில ஆக்கிரமிப்பு முயற்சி, ஆக்கிரமிப்புக்கு முயற்சியா பேசுங்க, பாராளுமன்றத்துல பேசுங்க, மக்களோட மக்களும் பேசுங்க. அரசுக்கு ஒரு வாராக சரியான வாட்ச செய்தி இன்னைக்கு வந்த செய்தி, அப்ப நான் போட்டு வர நாளைக்கு சந்திப்போம். நேற்றைய தினம் புத்தூர்ல ஆச்சியம்மா இந்த மச்சான் தம்பி மொழி எல்லாம் இருக்கிறாங்க. நாங்களும் புகைப்படங்களை பார்த்தோம். இன்றைக்கு 21st இளவாலைக்கு வரப்போறோம். சென்ட் லூட்ஸ் விளையாட்டு மைதானத்துல இடம்பெற போகுது. விளையாட்டுகள மைதானத்துக்கு வாங்க இளவாலையில. இளவாலை மக்களை அன்போடு அழைத்து மாலை வேளையில் அந்த ஆடி பாடி கானா வினோத்தனா வந்து நிறைய பாட்டெல்லாம் பாடி உற்சாகப்படுத்து. நீங்களும் வாங்க. என்ன போட்டு வரணும்? பாய் பேப்பர் படியா போவா.